பாகுபலி படம் 2015 ரிலீஸ் ஆச்சு. அப்பத்துல இருந்து இப்ப முடியுமே பாகுபலியா அது சூப்பர் பசமப்பா கட்டப்பா வேற லெவல். என்னது பாகுபலியை பாக்கலையா நீ, இந்தியனே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இனி பாகுபலி ஃபீவர் குறையலன்னு சில பேர் சொல்ல, இப்ப எஸ் எஸ் ராஜமௌலியோட நெக்ஸ்ட் பிரம்மாண்டமான மூவி RRR பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் சினிமால எப்படி சங்கர் சாரோ, அதே மாதிரி தெலுங்கு சினிமால நம்ம ராஜமௌலி சார் காசு சும்மா அள்ளி வீசி படம் பண்ணுவாரு. இந்த படத்துல ஜூனியர் NTR, ராம் சரண், சமுத்திரகனி சவுத்ல இருந்து வர, நார்த்ல இருந்து ஆலியா பட், அஜய் தேவ்கனியும் தேசப்பற்று உணர்ச்சியோட கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாகுபலி படமே 300 கோடி பட்ஜெட் வச்சிருந்தாங்களாமா, அது என்ன பிஸ்கோத்து, RRR 400 கோடி பட்ஜெட் ஆமா. அப்படி என்ன கதையா இருக்கும்னு பார்த்தா, 1920ல ரெண்டு இந்தியன் ரெவல்யூஷனரிஸ் பத்தின கதை. ராம் சரண் சீதாராம் ராஜு அப்படிங்கிற கேரக்டர்லயும், கோமாராம் பீம் அப்படிங்கிற கேரக்டர்ல ஜூனியர் NTR நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பணம் நகை விட உயர்ந்த உன் நட்பு போதும் அப்படின்னு இருக்காங்க. நட்புனா சும்மா இல்லங்க, தண்ணிக்குள்ள ஓடி விளையாடுற அளவுக்கு நட்பு. இந்த ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து எப்படி பிரிட்டிஷ் அண்ட் நசீம் ஆஃப் ஹைதராபாடா ஃபைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன் லைனர். கேவி விஜேந்திர பிரசாத் எழுதின ஸ்டோரியில இருந்து இன்ஸ்பயர் ஆகி ராஜமௌலி ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காரு. பாகுபலியோட பிரம்மாண்டமான சக்சஸ் அப்பவே சுட சுட RRR மூவி மேக்கிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. 3 வருடங்களுக்கு பிறகு RRR March 25th, 2022 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இந்த மூவில இருக்கு அப்படிங்கறது ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது. ஒரு சீன்ல தண்ணிக்குள்ள ஜூனியர் NTR அண்ட் ராம் சரண் ஓடுற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த சீனுக்கு 1 வீக் ட்ரைனிங் எடுத்திருக்காங்களாமா. சோ பாகுபலி மாதிரி இந்த மூவியும் சக்சஸ் ஆக எங்களோட விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம SS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.